ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியும் இந்த நாளிலே வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு சிறிய சத்தியத்தோடு கூட உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிற வார்த்தை சர்ச் என்ற வார்த்தையை வைத்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த சபையை கட்டும்படியாக ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். அதனால தான் பவுலை பார்த்து பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:16-18 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சபையின் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. சபை பக்கத்தில் தான் கர்த்தர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது தான் சபை. அந்த சபையிலே தான் நீங்களும் நானும் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் அந்த சபை எப்படிப்பட்டது என்பதை ஒரு தேவ பிள்ளை உணர்ந்து அறிந்து செயல்பட்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆங்கிலத்தில் அதற்கு 6 letters அல்பாபெட் இருக்கிறது. அந்த 6 alphabet என்னவென்பதை இந்த கால வேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சர்ச் என்ற வார்த்தை வைத்து பேசுகிறேன். சி என்ற வார்த்தை முதல் லெட்டர்ஸ் அல்பாபெட்டில் வருகிறது. சபை, சர்ச். இந்த சர்ச்சுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு மேன்மையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதை இந்த கால வேளையில் சற்று நேரம் உங்களோடு கூட தியானம் பண்ணுகிறேன். சி என்ற வார்த்தை முதல் வருகிறது. கேரக்டர் சேஞ்சிங் த பிளேஸ். கேரக்டர் சேஞ்ச் பண்ணுற ஒரு இடம் தான் சபை. நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிற இடம் சபை. அப்போ ஒரு ஊழியக்காரனானாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் சபைக்கு எதிர்க்கு போகிறோம். நம்முடைய பழைய சுபாவத்தை சிலுவையில் அறைந்தோம். இனி வாழ்கிறது நான் அல்ல, என்னில் வாழ்கிறது கிறிஸ்துவே. அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்கள் போகும்போது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தில் தான் போகணும். நம்முடைய சுபாவம் மாறணும், சுபாவ நிலைமைகள் மாறணும், சுபாவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றணும். அப்படி மாறும்போது தான் அந்த அனுபவங்கள் நமக்கு காணப்படுகிறது. தேவனுடைய ஊழியம் செய்கிற நாம் தேவனுடைய வல்லமையுள்ள ஸ்தோத்திரம் ஆலயத்தில் வரும்போது நம்முடைய சுபாவங்கள் மாறணும். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, திருவிருந்து எடுக்கிறாங்க, ஆனால் அந்த கசப்பு, வெறுப்பு, அந்த வைராக்கியம், அந்த கோபம், அந்த பெருமை, அந்த ஸ்தோத்திரம் பொறாமை, இதெல்லாம் அப்படியே உள்ளே இருந்துட்டு தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு சபைக்கு வரும்போது நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆகிடணும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். பரவாயில்ல, ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு எவ்வளோ மாற்றங்கள் வருகிறது. சிலவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருக்க, உங்கள் சபையில் அதை கற்றுக் கொடுக்குறாங்க. வீட்டில் நீங்கள் பிரதிபலிக்கிறத நேராக எங்கே எஃபெக்ட் ஆகுதுன்னா சபைக்கு தான். உங்கள் பாஸ்டர் அதை தான் கற்றுக் கொடுக்குறாரா? நீங்கள் மனைவி இடத்துல பேசும்போது, கணவன் இடத்துல பேசும்போது, ஒவ்வொரு காரியங்களில் அவர்கள் பார்க்குறாங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் சுபாவம் மாறலையே அப்படின்னு மற்றவர்கள் நம்மை கை சூண்டி சொல்லக்கூடாத அளவுக்கு நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவங்கள் மாறுதல் உண்டாகணும். மாறுதல் உண்டாகிற இடம் தான் சபை. ரெண்டாவது எச் என்ற வார்த்தை வருகிறது. ஹோப் இன் ஜீசஸ். நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய ஒரே ஒரு எண்ணம், சபை உதவி செய்யாது, ஆனால் சபையை இருக்கிற கர்த்தர் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன். யோபு சொல்கிறார், என்னை கொன்று போட்டாலும் உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் போச்சு, ஒன்றுமே இல்லை நீ சொல்கிறதுக்கு, ஆனால் கர்த்தர் மேலே அவர் நம்பிக்கையாக இருந்தார். அந்த நம்பிக்கை தான் அவனை வெக்கப்படுத்தாதபடி அவனுடைய காலத்துக்கு, அவனுடைய கடைசி காலத்தில் அவனை கர்த்தர் மேன்மையாக இருமடங்கான ஆசீர்வாதங்கள் கொடுத்து அவரை வழி நடத்தினதனுடைய காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஹோப் இன் ஜீசஸ். அப்போ நமக்கு எப்போதும் சபையில் வந்து அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று நிற்காம நான் சபைக்காக என்ன செய்ய முடியும் என்பதான ஒரு எண்ணம் நமக்கு வேணும். ஒரு பாஸ்டருக்கும் வேணும், ஒரு பிலீவர்ஸுக்கும் வேணும். அந்த எண்ணம் இருந்தால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் என்னோடு எங்களுக்கு தேடுங்கள், அதோடு கூட இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ கூட கொடுக்கப்படணும்னு சொன்னால் முதல்ல என்ன தேடு, முதல்ல என்னை பின்பற்றி வா, முதல்ல என்னை ஆராதனை செய், முதல்ல எனக்காக தேவ சமூகத்தில் மண்டியிடு, ஜெபம் பண்ணு, ஆராதனை செய், வேதத்தை நல்ல வாசி, இப்படி செயல்படும் போது தான் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அதனால ஸ்தோத்திர நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தராக இருக்கணும். மூன்றாவது யூ என்ற வார்த்தை வருகிறது. யூ என்று சொன்னால் யூனிட்டி அமங் த பிலீவர்ஸ். யூனிட்டி அமங் த பிலீவர்ஸ்ன்னு சொன்னால் சபையில் பலதரப்பட்ட கூட்டங்கள் இருக்கும். சபையில் பொதுவாக சொல்லுவார்கள் 4 விதமான கூட்டங்கள். ஒன்று
கேள்வி கேட்குற ஒரு கூட்டம். ரெண்டாவது, யாரும் வேண்டாம், அவங்களுக்கு பாஸ்டர் போதும். பாஸ்டர் சொல்கிறதான் மக்கள் மகேசன் தீர்ப்புன்னு சொன்ன மாதிரி, என்ன பாஸ்டர் சொல்கிறாரோ அதை மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு கூட்டம். மூன்றாவது கூட்டம், மாம்சத்தில் இருக்கிற கூட்டம் இருக்கு, என்ன சொன்னாலும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. நாலாவது கூட்டம் என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதும் நம்மளை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் சபையில் இருக்கு. அப்போ நீங்கள் எந்த கூட்டத்திலானாலும் தேவனுடைய ஊழியம் செய்கிற நீங்கள், நாலாவது ஸ்பிரிச்சுவல் மெம்பர்ஸ், அதில் ஸ்தோத்திரம் 100 பேர் இருந்தால் அதில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தான் ஸ்பிரிச்சுவல். கார்னல் மேன் தான் நிறையா இருப்பாங்க, ஆனால் ஸ்பிரிச்சுவல் மேன் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால் யூனிட்டி அமங் த பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம். சிலவங்க சில இடத்துல பார்த்துருக்கிறேன், ஜாதி வயசில் பிரிச்சுருவாங்க, மொழி வயசில் பிரிச்சுருவாங்க, மொழி என்னென்ன பேசுகிறாங்களோ அந்தந்த மொழிக்கு சேர்ந்துருவாங்க, என்னென்ன ஸ்தோத்திரம் ஜாதி இருக்கிறதோ அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதல்ல சபை, எல்லா தரப்பட்ட இன ஜன மக்களும் ஒன்றாய் கூடுகிற இடம்தான் சபை. யூனிட்டியாக வரணும், ஐக்கியமாக வரணும். அங்கே கிரேக்கன் என்று இல்லை, யூதன் என்றும் இல்லை, அங்கே படித்தவன் என்று இல்லை, ஏழை என்று இல்லை, பணக்காரன் என்று இல்லை, ஏழை என்று இல்லை, படித்தவன் என்று இல்லை, ஸ்தோத்திரம் படிக்காதவன் என்று இல்லை. எல்லோரும் கர்த்தருடைய ஒரே ரத்தத்தினாலே ஸ்தோத்திரம் பிறந்தவர்கள் தான் நாம் எல்லாரும். அதனால் இனம் ஜாதி மொழி இதெல்லாம் நம்ம பிரிக்கவே கூடாது, ஒரு சபையில் அப்படி இருக்கவே கூடாது ஒருபோதும். நீ எங்கள் கூட்டத்தான், நீர் எங்கள் கூட, நீ எந்த மொழி பேசுகிற அப்படின்னு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் ஸ்தோத்திரம் அதுக்கு விளக்காக இருக்கணும் என்பதை பற்றி தான் நான் உண்மையாக சொல்லுகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறீர்களா, அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவப்படுத்தணும், அதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அந்த அனுபவம் நமக்குள்ளே காணப்படணும். அப்போது தேவனுடைய ஊழியம் செய்கிற நமக்கு தெரியும், ஒன்றாம் நூற்றாண்டு சபையை நடத்தின போது அங்கே ஸ்தோத்திரம் 120 பேர் கூடப்பட்டாங்க. அங்கே ஏறக்குறைய 21 மொழிகளை பேசுகிற ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டது, பல ஸ்தோத்திரம் விதமான பாஷை ஜனங்கள் அங்கே இருந்தார்கள், கூடியிருந்தார்கள். பரிசுத்தாவியானவர் வல்லமையான காரியங்களை கிரியை செய்தார்கள். ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல, அப்படிப்பட்டதான நிலைமைகள் எல்லாம் வந்துச்சு. பல ஸ்தோத்திரம் அற்புதங்கள் அங்கே நடந்தது. காரணம், அங்கே யூனிட்டி, சபை ஒருமனம் தேவை. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பாஸ்டருக்கு ஒருமனம் தேவை, விசுவாசிகளுக்குள்ள ஒருமனம் தேவை. யூனிட்டி இன் ஜீசஸ், அதுதான் சபை. சபையில் வேறுபாடு ஏற்றத்தாழ்வு, நீ படித்தவன் படிக்காதவன், ஸ்தோத்திரம் ஒரு பணக்காரன் சபையில் வந்தால் தூக்கி மேலே வச்சுட்டு அவங்க தான் அதிகமாக இருக்கணும் அப்படி எல்லாம் சபை இல்லை. சபையில் ஆத்மாக்கள் எல்லாம் ஒரே லைனில் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு கிருபை வரங்கள் இருந்தால் அவங்கள உபயோகப்படுத்துங்க. அதனால் மற்றவர்களை மட்டம் தட்டாதீங்க, அவர்களை நீங்கள் நல்ல நிலையில் கையாள வேண்டும். அதனால் சபை என்று சொன்னால் மூன்றாவது யூனிட்டி இன் ஜீசஸ் எமங் த பிலீவர்ஸ், நாலாவது ஆர் என்ற ரிசர்ச் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் இன் த சர்ச். சபை என்று சொன்னால் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற இடம். வேதத்தை படிக்கணும் பிரியமானவர்களே, வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. உங்கள் வசனம் என்னை நிலை நிறுத்தாவிட்டால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வரும்போது தான் நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனை காலத்தில் சோதனைக்காரன் வந்தபோது கர்த்தர் வசனத்தை வச்சு தான் இயேசு ஆண்டவர் அவரை தோற்கடித்தார். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னதனுடைய காரணம், இந்த வார்த்தை வசனம் ஜீவன் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுகிற என்னையும் விட்டும் கேட்குற உங்களையும் விட்டும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால் அது உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு உருமாற்றம் அடைந்து ஒரு மறுரூபமாய் ஒரு மேன்மையான நிலையில் அது போகிறது. அதற்கு தான் கர்த்தர் அந்த சபையை வச்சிருக்கிறார். அப்போது ரிசர்ச் த வேர்ட் ஆஃப் காட், பிரேயா பட்டணத்தார் தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கணும், வேதத்தை ஆராய்ச்சி செய்தபடியினால் அவர்கள் நற்குணசாலிகளானார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒரு ஊழியக்காரர்களாய் விசுவாசிகளாய் வரணும். வேதத்தை நல்லா படிக்கணும், வசனத்தை நல்லா படிக்க படிக்க கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே வெளிப்படும். வசனம் உங்களை பலப்படுத்தும், வசனம் உங்களை தைரியப்படுத்தும். சூழ்நிலைகள் சோதனைகள் வரும்போதெல்லாம் அதெல்லாம் தாண்டி போகக்கூடியதுக்கு இந்த வசனம் ரிசர்ச் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சி என்று சொன்னால் காஸ்ட் யுவர் பேர்டன் இன் த சர்ச்.
உங்களுடைய பாரங்களெல்லாம் இறக்கி வைக்கிற இடம் தேவனுடைய சபை. அந்த சபைதான் தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உங்களுடைய பாரங்கள் 6 நாட்கள் நீங்கள் பாரத்தோடு கூட இருந்து 7வது நாள் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது அந்த சபையில் என்னுடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டேன், என் பாரம் எல்லாம் இறக்கி வச்சுனா இப்போ சபை விட்டு ஆராதனை முடித்து போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக போகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசி சபை விட்டு போகும்போது சொன்னால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனபடினால நம்முடைய பாரங்கள் இறக்கி வைக்கிற இடம் தேவனுடைய சபை. கடைசியாக எச் என்ற வார்த்தை வருகிறது ஆண்டவருடைய சமூகத்தில், ஹம்பிள் தம் செல்ஃப். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். யார் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட தாழ்த்தினார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறார். பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துகிறபடினால் அவருடைய பலத்த கரங்களுக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சபையில் இருக்கிற நீங்கள் ஒரு தாழ்மையுள்ளவர்களாய் தேவனை அதிகமாக நேசித்து, தேவனை அதிகமாக நேசிக்க நேசிக்க ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயத்தில் எண்ணத்தில் யோசனையில் சிந்தனையில் தாழ்மை வரும். அந்த தாழ்மையை பின்பற்றி கொண்டு இருப்போம். அப்படி என்றால் அந்த 6 அனுபவங்களில நாம் நடக்கும்போது அதுதான் சபை என்ற வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சபையை எடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வருகிறார். மணவாட்டியாய் கர்த்தர் நம்மளை உருமாக்கி கொண்டு